ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் பத்மாயினி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிரெடிட் ஸ்கோர்னா என்ன, இந்த கிரெடிட் ஸ்கோரு குறைஞ்சா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஆகும், மால் ப்ராக்டிஸில் புக் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் பத்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் தட்டி விட்டால் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட இந்த ஆப்பை எடுத்துக்கிட்டால் எல்லாமே அட்வான்ஸ்டு பண்ணியிருக்காங்க, இந்த எஸ்இபி ஆப் எல்லாமே. ஸோ இதில் வந்து கிரெடிட் ஸ்கோர் எல்லாமே வச்சு இந்த ஆப்பை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது மால் ப்ராக்டிஸ் பண்ணி யோசித்தா கூட உங்களோட ஐபால் ரொட்டேஷனை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரெடிட் ஸ்கோர் வந்து 100 கொடுத்துருப்பாங்க, 70 வர்றது வரைக்கும் பார்க்கலாம். 70 வந்த உடனே ஃபெக்கல்ட்டி கண்காணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் இப்படி தான் தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க, டைரக்டா புக் பண்ணிடுவாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கேமராவை அலோ பண்ணும் போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெண்டும் சேர்த்து தான் அலோ பண்ணுவீங்க. பட் ஃப்ரண்ட் கேமரா மட்டும் ஆக்டிவ்ல இருக்கும், அவங்க நினைச்சால் பேக் கேமராவையும் பார்க்க முடியும். ஏன்னா அந்த ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், அதே மாதிரி அந்த ஒய்ட் ஆங்கிளும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். அந்த ஆங்கிள் எவ்வளவுக்கு தெரியுன்னு சொல்லிட்டு அந்த இதுவும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இப்படி தெரிஞ்சிட்டு இருக்கனால அவங்களுக்கு கிட்ட யார் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த வாய்ஸ் பக்கத்துல இருந்து யாராவது சொல்லி கொடுக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, இப்போ அந்த வாய்ஸ் வச்சே நிறைய இது கண்டுபிடிச்சு மால் ப்ராக்டிஸ்ல புக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி மால் ப்ராக்டிஸ்ல நிறைய பேரை புக் பண்ண வாய்ப்பு உண்டு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தவறுகளா இன்னுமே புரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாட்டியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மால் ப்ராக்டிஸில் புக் பண்ணக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதனால அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துடுங்க. அதனால இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே கிரெடிட் ஸ்கோர் உண்டு. நீங்கள் எப்படி அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் என்ன ஆக்டிவிட்டீஸில் இருக்கீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பக்காவாட்டு கண்காணிச்சிட்டு இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸை ஃபெக்கல்ட்டிஸ். ஸோ நீங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணாதீங்க. கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் எந்த விதத்துலையுமே வைக்காதீங்க. அந்த நீங்கள் டபுள் ஸ்க்ரீன் போடுறது, ஆன்சர் வந்து வாட்ஸ்அப்பில் டெலிகிராம் குரூப்பில் பார்த்துருது, இப்படி எதுவுமே வைக்காங்க, எல்லாமே அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்ருக்கோம். நீங்கள் வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அட்டன் பண்ணாலே நிறைய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் தெரியாமே கரெக்டான ஆன்சர் தான் மோஸ்ட்லி கிளிக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட பேசிக் நாலேஜ் வச்சு உங்களோட திறமையை நம்பி பாஸ் ஆகுங்க. அன்வான்டாட்டு மால் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அழைச்சல். இங்க இருந்து சென்னை கூடுவாங்க, சென்னையில போய் எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க. உங்களோட வீடியோவை தூக்கி உங்களுக்கு முன்னாடியே போட்டு காட்டி இந்த டைம்ல என்ன பண்ணணும்னு கேட்பாங்க, கரெக்டா மாட்டிடுவாங்க, வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. புக் பண்ணா நீங்க எழுதின எல்லா சப்ஜெக்ட்டுமே ஃபெயில் ஆக வாய்ப்பு உண்டு. ஸோ பார்த்து எழுதுறாங்க. இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம மிஸ்டர் பத்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.